Hello friends, welcome to Sundara's Kitchen. Ini kita lalu kum pergi cuman chicken biryani. Ebagai pandangan, pakai lawang ya. First biryani masala ready panir lah. Adukur mixi jar lah. Or biryani lah. Or marathi muk, kunjuma kalpasi, 5 piece krambu, 1 piece patta, 1 nacitra sumbu, pachamalaga na render terka. Aduk kartuk tuh nomari erdukla. 1 tunde inji. 10 பல் பூண்டு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் கூட 3 ஏலக்காயையும் சேர்த்துக்கணும் இதெல்லாம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஒரு பிரஷர் குக்கர்ல 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் பாதியும் எண்ணெய் பாதியும் சேர்த்துக்கலாம் நான் நெய் தான் ಜಾಸ್ತಿ எடுத்துர்க்கேன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் நெய் சூடானது அதுல ஒரு பிரியாணி இல ஒரு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமா கல்பாசி போட்டுர்க்க தாளிக்கிறதுக்கு மட்டும் லோ फ्लेம்லயே வெச்சு தாளிச்சுக்கணும் அப்பதான் அது கரிஞ்சிராம இருக்கும் கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன் இதெல்லாம் லோ फ्लेம்லயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் ஸ்லைஸஸா கட் பண்ணியிருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயம் கொஞ்சம் ಜಾஸ்தி இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அதனால நான் 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன் நல்ல கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் வெங்காயத்தை பொறுமையா வதக்கிடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூட புதினா இல இருந்தா அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நான் புதினா இல்லாதனால வெறும் கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அது இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடணும் கொத்தமல்லி தழையோட பச்சை வாசம் போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் கொத்தமல்லி தழை வதங்கனதும் தக்காளியை சேர்த்துக்கலாங்க நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிச்சு வதங்கணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிடலாம் அப்ப வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிரும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பிரியாணி பேஸ்ட் இது கூட சேர்த்துறலாம் தண்ணி விட்டு தான் அரைச்சு வச்சிருக்கோம் அதனால நல்ல மசாலா பேஸ்ட் ஆயிடுச்சு அது இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் நம்ம எதுமே ஃப்ரை பண்ணாம அப்படியே தான் பச்சையே தான் போட்டு அரைச்சிருக்கோம் பூண்டு இஞ்சி மத்த கரம் மசாலா ஐட்டமும் அதனால இது பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும் லோ फ्लेம்லயே வெச்சு பண்ணுங்க இல்லனா கரிஞ்சிரும் கீழ அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும் அடுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம மசாலா அரைக்கறப்பவே பச்சை மிளகாயும் போட்டுக்கிறோம் அத அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லா மசாலா பொருளுமே சேர்த்துட்டோம் இப்போ நம்ம சிக்கன் இது கூட சேர்த்துறலாம் நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துர்க்கேன் அதை ஃபர்ஸ்டே நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சிட்டேன் அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம சேர்த்திருக்கிற எல்லா மசாலா பொருளுமே சிக்கன்ல நல்லா கலந்துற மாதிரி ஒரு வாட்டி ஃபுல்லா நல்லா கலந்து விட்டுறலாம் அந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸ் மசாலாவும் வந்து சிக்கன்ல நல்லா கோட் ஆகணும் அப்பதான் நம்ம சாப்பிடுறப்போ சிக்கனும் நல்லா இருக்கும் இல்லனா ரொம்ப சிக்கன்ல எதுமே மசாலா இல்லாத மாதிரி இருக்கும் எல்லா மசாலாவும் சிக்கன்ல நல்லா பிடிக்கணும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம் இப்போ சிக்கன் கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம்
இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1:1 அந்த ரேஷியோவில் நான் தண்ணி ஃபஸ்ட்டே அளந்து வச்சுருக்கேன். 4 டம்ளர் அரிசி இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன், அதுக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கிறப்பவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கிறேன். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் அரிசியெல்லாம் வெந்து வர்றப்போ கரெக்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்குறப்போ உப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம ரைஸ் கூட குக் ஆகி வர்றப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னையே சிக்கன் பாதி அளவு வெந்துடணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். சிக்கன் ஒரு அரைவாசி வெந்திருந்தால் தான் நம்ம ரைஸ் கூட சேர்த்து வேகிறப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கும், இல்லைன்னா சிக்கன் வேகாத மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, ஓரளவுக்கு சிக்கன் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 ஹவர் ஊற வச்சுருந்த பிரியாணி அரிசி அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அரிசியும் சேர்த்திட்டோம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். புதினா இருந்தால் அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வெறும் மல்லித்தழை மட்டும் சேர்த்திருக்கேன். போட்டுட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும், அதனால லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதிக்க விட்டுறலாம். மூடி போடாமையே கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். அப்போ அரிசியும் 50% அளவுக்கு வெந்துடும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா கீழே அடிப்பிடிக்காமல் குழையாமையும் ஒரு பிரியாணி. இப்போ 50% அரிசி வெந்துருச்சு. இப்போ மூடி போட்டு 2 விசில் விட போகிறேன். 2 விசில் விட்டுட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அரிசி உடஞ்சிடாமல் அப்படியே மெதுவாக கீழே இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிப்பிடிக்காமல் குழையாமல் பிரியாணி சூப்பராக வரும். இப்போ சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.